வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேரானந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ, பெருமாளை புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபடுறோமோ, அதற்கு இணையாக கருதப்படும் ஒரு மாதம் என்ன மாதம்னு பார்த்தா பங்குனி மாதம்தான். தமிழ் மாதம் மொத்தம் 12 மாதத்தில் பங்குனி மாதம்தான் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை தொடங்கி பங்குனி வரையான அந்த தமிழ் மாதங்கள் சூரிய மாதங்கள் அப்படின்னே சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி 1 தேதி மறக்காமல் நம்ம இதை செய்தோனாலே போதும், நினைத்தது எல்லாமே நடக்கும். நம்ம கேட்டது, விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் பதிவு போடுறோமோ, ஆன்மீக பதிவுகள் போடுறோமோ, உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை எந்த பதிவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். பங்குனி மாதத்தில் வரும் முதல் நாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்தால் நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும், ஆசைப்படுவது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தாலும், எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவும் பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிப்போம். விநாயக பெருமானை வணங்கினோன்னா காரிய தடைகள் எல்லாமே நீங்கி வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் விக்ன விநாயகன் அப்படிங்கிறது பொருள். வினைகளை எல்லாமே போக்குபவர் தான் இந்த விநாயக பெருமான். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் முற்றுப்பெற விநாயகர் வழிபாட்டோடு தான் நம்ம தொடங்குவோம். அதுவும் கோயில்களுக்கு போனோன்னா முதன் வழிபாடு விநாயக பெருமானுக்கு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விநாயக பெருமான பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு, எந்த மாதத்தில் முதல் நாள் அன்னைக்கும் விநாயக பெருமான் வழிபாடோடு நம்ம ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரிய தடையும் இல்லாமல் நம்ம வெற்றி மேல் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் பங்குனி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம். புரட்டாசி மாதத்திற்கு இணையான மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாத முதல் தேதி அன்னைக்கு விக்ன விநாயகனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணி நம்ம செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது 100% வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நினைத்த காரியம் உடனே நடக்கணும், நம்ம கேட்டது உடனே கிடைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை நினைத்து வழிபடலாம். அதுவுமே பொதுவாக அரச மரத்தில் வீட்டறிக்கும் விநாயக பெருமான் காட்சி தருவார். அப்படி அரச மரம் விநாயக பெருமானுக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான மரம். அந்த விநாயக பெருமானோ அரச மரத்தோடு சேர்ந்து சுற்றி நம்ம வணங்கினோன்னா நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த அரச மர இலைய காலையில் போயிட்டு ஒரு 5 இலைகளை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரணும். காலையிலேயே பறித்து கொண்டு வந்துடணும். நைட்டெல்லாம் இதுக்காக பறிக்கக்கூடாது. காலையில் போய் தான் அந்த அரச மர இலைகளை 5 இலைகளை பறிச்சுட்டு வரணும். பறிச்சுட்டு வந்துட்டு அந்த இலைகள் மேலே மஞ்சள் தடவிக்கலாம். நல்லா அந்த இலைகளை நல்லா தூய்மையாக கழுவிட்டு அதுக்கு மேலே மஞ்சளை தடவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இலைகளின் மேலிலும் ஸ்வஸ்திக் சின்னமாக அதுக்கு மேலே வரைஞ்சிடலாம். அப்படி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்த பிறகு ஒரு இலை மேலே அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு அந்த இலையை மற்றொரு இலை மேலே வைக்கணும். திருப்பவும் அந்த இலை மேலே ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு இப்படி 5 இலைகள் மேலேயும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் ஒவ்வொரு இலையாக வைத்து 5 இலைகளையும் ஒன்று மாதிரி செஞ்சு அதை அந்த 5 இலைகளுக்கு மேலே ஒரு 1 ரூபாய் நாணயத்தை வைத்து அதை அப்படியே மஞ்சள் நூலால் கட்டி நம்ம வீட்டில் இருக்கிற விநாயக பெருமான் ஃபோட்டோவுக்கோ அல்லது விநாயகர் சிலை வச்சுருப்போம் அந்த சிலைக்கு முன்பாக அந்த அரச மர இலையை வைத்து விநாயக பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு விநாயகரின் மூல மந்திரம் அப்படின்னு சொல்லுற ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌன் கங் கணபதையே வரவரத சர்வஜனமி வசமானாய ஸ்வாக
இந்த மந்திரத்தை திரும்பவும் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானாய சுவாக. இந்த மந்திரத்தை ஒரு 21 முனை சொல்லிட்டு விநாயகப் பெருமானுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அப்படி முடியலேன்னா ஒரு டம்ளர் பால் அதில் கல்கண்டோ இல்லை சர்க்கரையோ போட்டு விநாயகப் பெருமானுக்கு முன்பாக வைத்து மனசார வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினைத்தது எல்லாமே நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசில் முதல்ல வரணும். நினைத்ததை நிறைவேற்றுவார் விநாயகப் பெருமானுங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து, அதுவும் பங்குனி முதல் நாளான அன்னைக்கு விநாயகப் பெருமானின் வழிபாடோடு நம்ம ஆரம்பித்தோன்னா நம்ம நினைத்தது கேட்டது ஆசைப்படுவது எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த இலைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். அன்னைக்கு நாள் முழுக்க அது விநாயகப் பெருமான் காலடியிலேயே இருக்கட்டும், விநாயகப் பெருமானின் பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டு அந்த நாள் முழுவதும் அதை வைத்து விட்டு மறுநாள் அன்னைக்கு அதை ஓடும் தண்ணியிலோ அல்லது கால்படாத ஒரு இடத்துல அதை போட்டு விடலாம். அதில் இருக்கும் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயிலில் அதை ஒப்படைச்சிடலாம். விநாயகர் கோயிலில் இருக்க உண்டியெல்லாம் அதை போட்டுடலாம். இப்படி மாதந்தோறும் வரும் ஒவ்வொரு மாதமும் இந்த முதல் நாள் அன்னைக்கு இதை நம்ம செய்ய செய்ய நம்ம வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களையும் அதிசயங்களையும் நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். நம்ம நினைத்தது எல்லாமே நமக்கு நிறைவேறிக்கிட்டே வர அதிசயத்தையும் நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அரச மரத்துக்கு அப்படி ஒரு அபார சக்தி இருக்குது. அரச மரத்தோடு இருக்கும் விநாயகப் பெருமானை சுற்றி வந்தோன்னா நம்ம நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை, அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. அந்த உண்மை எப்போவுமே நம்பிக்கையோடு நம்ம செய்கிற உண்மையாகவே இருக்கும். அரச மல இலையை வைத்து நாம் செய்யும் இந்த வழிபாடு நாம் நினைத்தது அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பங்குனி மாதத்தில் உள்ள அனைத்து விசேஷ நாட்களிலும் வழிபாடு செய்து எல்லா செல்வ வளங்களையும் பெற்றுக்கொண்டு வாழும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் நம்ம எல்லாருமே வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்கு ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், உங்கள் அன்பு எங்களுக்கு பரிபூர்வமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.